எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்ரி மேலேஜில் வேரியஸ் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடித்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் வந்து கிடையாது வாக்குந் மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க ஸோ தமிழகத்தை சார்ந்த அனைத்து மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு கலந்து கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் இருப்பதும் வந்து கலந்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சோ பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒரு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கூல் ஆர் ஈக்குவலன் அது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனுபவம் வந்து தேவையில்லை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஜாப் ஸோ அதுக்கடுத்தக்காக சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எட்நூறு வந்து தராங்க வயது வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளார்க்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ யூஆர் கொடுத்துருக்கத்தால் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்புடன் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு வந்து வாக்கு நின்று அட்டன் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்று எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்துவிட்டு இரண்டு ஆண்டுகள் வந்து அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்க வேண்டும் மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் வந்து தராங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அதுக்கடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டடி ஸோ என்றைக்கு இன்டர்வியூன் பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ் யூஆர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரியில் பயோஸ்டிசிக்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அல்லது மாஸ்டர் டிகிரியில் பயோ ஸ்டட்டிசிக்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அனுபவம் வந்து தேவையில்லை ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து தராங்க ஸோ அதுக்காக ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்துக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்டி மெடிக்கலு ஸோ என்றைக்கு வாக்கு நின்றுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில் எம்டி டிஎன்பி கம்யூனிட்டி மெடிசன் பிஎஸ்எம் பார்மகாலஜி ஸோ முடித்திருக்க வேண்டும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது பிஜி டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கணும் அது அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது எம்பிபிஎஸ் டிகிரி முடித்து விட்டு எட்டு ஆண்டுகள் வந்து அனுபவம் வந்து இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த சம்பளம் வந்து தராங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து ப்ளஸ் ஏஜ்ஆர்ஏவும் தராங்க ஏஜ் லிமிட் நாற்பத்தி ஐந்து ஸோ ஐந்துக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி நான் மெடிக்கல் டேட்டா அனலிஸ்ட் என்னைக்கு வாக்கு ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் மாஸ்டர் இன் எப்டிமியாலஜி ஸ்டடிசிக்ஸ் பயோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸோ இல்லை எதாவது ஒன்று முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி என் எம்பிஹெச் மாஸ்டர் இன் எபிமி எப்டிமியாலஜி ஸ்டடிசிக்ஸ் பயோ ஸ்டெடிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ளஸ் பிஹெச்டி டிகிரி வந்து ரிலவண்ட் சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோராயிரம் வந்து தராங்க ப்ளஸ் ஹெச்ஆர்இஓஓ வந்து தராங்க ஸோ அதுக்காக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைத்து டீடெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஸோ இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஸோ இது போன்ற வேலைவாய்ப்புடன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி